நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணுறோம்ல ஃபைல்ஸு, அதில் ஒரு சில ஃபார்மேட் வந்து நம்மளால் அட்டாச் பண்ண முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நீங்கள் ஜிமெயில் மூலமாக அட்டாச் பண்ணுறப்ப எல்லா ஃபைலுமே வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஒரு சில சமயம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க, ஆனால் வந்து அது அட்டாச் ஆகாது. நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை நெட்டு வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, ஃபைல் வந்து பெருசாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்மளோட சிஸ்டத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் காரணம் வந்து அது இல்லைங்க. ஒரு சில ஃபார்மேட்டே வந்து ஜிமெயில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ஃபார்மேட் மூலமாக வந்து ஈஸியாக வந்து ஸ்பேம் மெயில் வந்து அனுப்ப முடியும், அதனால் வந்து மற்ற சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி காரணங்களால் வந்து ஒரு சில ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அதாவது வந்து .exe, .js, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அது வந்து லாஸ்ட் இயர்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ தான் அதாவது பிப்ரவரி மந்தில் வந்து அதை பிளாக் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா .js, ஓகேங்களா? ஏன் பிளாக் பண்ணியிருக்காங்க, கூகுள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக வந்து ஸ்பேம் மெயில் வைரஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால் வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து பிளாக் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிறைய ஃபார்மேட் வந்து கூகுள், அதாவது ஜிமெயில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஃபார்மேட் அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஜிமெயிலில் சென்ட் பண்ணுறது மூலம் அட்டாச்மெண்ட் ஃபைலில் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் கூகுள் டிரைவ் அது மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.